அனைவருக்கும் வணக்கம். உடல் நலக்குறைவு காரணமாக பிரபல பின்னணி பாடகர் காலமானதை அடித்து திரையுலகினர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். கேரள மாநிலம் கொச்சியைச் சேர்ந்தவர் கேஜே முகமது பாபு என்ற ஜீரோ பாபு. தனது நாடகங்களின் மூலம் பிரபலமான இவர் கேரளாவில் நன்கு அறியப்பட்டவர். நாடகத்திலிருந்து இசைத்துறைக்கு திரும்பிய இவர் பிஜே தியேட்டர்ஸின் கான்டாண்ட்மேன் என்ற நாடகத்தில் ஓப்பன் ஜீரோ வந்து கலிஞ்சால் என்ற பாடலை பாடியிருந்தார். இந்த பாடல் ஹிட்டானதால் ஜீரோ பாபு என்று அறியப்பட்டார். 1980களிலிருந்து 90ஆம் ஆண்டு காலகட்டங்களில் ஏராளமான பாடல்களை ஜீரோ பாபு பாடியுள்ளார். இவர் சுமார் 300க்கும் அதிகமான பாடல்களை பாடியுள்ளதாக கூறப்படுகிறது. பல படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்துள்ளார். கடைசியாக சித்திக்லால் இயக்கிய கபுலிவாலா என்ற படத்தில் நடித்திருந்தார். 2005ஆம் ஆண்டில் கேரள சங்கீத நாடக அகாடமி விருது உட்பட ஏராளமான விருதுகளை ஜீரோ பாபு பெற்றுள்ளார். பொன்னாதும்பிகளும் பொன்வெளியும், என் மனசில், நட்சத்திரங்கள் சிம்மும் உட்பட சில திரைப்படங்களில் இசையமைத்துள்ளார். சிங்கப்பூர், துபாய், மலேசியா உட்பட பல வெளிநாடுகளில் நாடகங்களை நடத்தியுள்ளார். கடந்த சில நாட்களாக முதுமை காரணமாக உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். சிகிச்சை பலனில்லாமல் தற்போது உயிரிழந்துள்ளார். இவரது இறப்பிற்கு மலையாள திரையுலகினர் இரங்கலை தெரிவித்துள்ளனர். மறைந்த நடிகர், பாடகர், இசையமைப்பாளர் ஜீரோ பாபுவுக்கு அத்திகா பாபு என்ற மனைவி, சுராஜ் பாபு, சுல்பி பாபு, சபிதா சலாம், தீபக் நஸ்ரின் ஆகிய பிள்ளைகளும் உள்ளனர். இவரது மரணம் சினிமா பிரபலங்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றிய உங்களுடைய கருத்தையும் மறக்காமல் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். நியூஸ் ஆங்கர்ஸ் டிவி. இது நியூஸ் ஆங்கர்ஸ் டிவி.